நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வந்தா கோவில் வாசல்ல உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஆபத்து. அதை விட்டுட்டு நாய் பேய்னு பேசுறது, நான் கேக்குறேன், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார இந்த நாக்கொழுப்பிடுத்த பிடிஆர் தியாகராஜன் நாய் பேய்னு பேசுவானா? ஒரு முஸ்லிம் மௌல்விய இந்த பிடிஆர் தியாகராஜன் அதே வார்த்தைகள் பயன்படுத்துவானா? ஹிந்துன்னா அவளை இலக்காரமா போச்சாடான்னு கேக்கு. அவே திராவிட முன்னேற்ற கழகமே கச்சடா கேரக்டர்ஸோட கட்சி அது. ஆல் ஃபில்தி கேரக்டர்ஸ் ஹேவ் கம் டுகெதர் டு. இப்போ விபச்சாரத்துக்கு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அதுவும் எங்க ஊர்காரன் தான், சுபவீர பாண்டியன் பேரு. அறிக்கை பேர் கூட்டிட்டு வரேன், ஏன்னா மானங்கட்ட பயல்களை திமுக ஒரு கட்சியாடா, அந்த கட்சியில உறுப்பினரா இருக்கலாமா? மிக கேவலமான தீய சக்தி இந்த நிறைய பேசணுமா? பேச நிறைய இருக்கு. மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, இந்த கூட்டத்தினுடைய முத்தாய்ப்பு பேச்சை தர இருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலே கொடியேற்றி பேசும்பொழுது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர, இங்க இருங்க, இங்க யாரும் பேசவே வேண்டாம், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்காக விசேஷமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பரம்பரை ஆட்சி, குடும்ப ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து. இன்றைக்கு அதுதான் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட், இந்த பாசிசவாதிகள், நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வந்தா கோவில் வாசல்ல உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஆபத்து வந்துடும். ஏன்னா அவன் வச்சிருக்கிற திருவோட்ட அப்படியே எடுத்துக்கிட்டு திமுக காரன் உட்கார்ந்து இவனை விரட்டி விட்டுருவான். அவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் களத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு கட்சி இந்த தமிழகத்திலே ஆட்சியில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. தேசியத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, நாகரிகமா இருக்கின்ற மக்களுக்கு ஆபத்து. நண்பர்களே, ஒண்ணு வேண்டாம், மதுரையில் நடந்ததை கோடி காட்டிட்டு, ஏன்னா அது ரொம்ப பேச ஒண்ணு இல்லை, அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயத்துக்கு வரேன். மதுரை சரவணனை கட்சியில் சேர்த்தவுடன் அவரை வேட்பாளராக நியமித்து மரியாதை பண்ணினோம். ஆனால் பாவ சரவண இன்னைக்கு திமுகவில் சேர்க்கப்பட்டு சேர்ந்துன்னு நான் சொல்லலை, வார்த்தைகளை சரியா கவனிங்க, திமுகவிலே சேர்க்கப்பட்டு நாலு நாள் ஆகியும் இன்னும் சரவணனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலையே, என்ன கட்சி திமுக? ஆனா என்ன பண்றது, தூக்கிட்டு போய் குத்தி குமுக்கி கட்சியில சேர்த்தா வேற என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆமா, சரவண ராத்திரி 12 மணிக்கு நடு ராத்திரில பேட்டி கொடுக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிறது யாரு? மிசா பாண்டியன். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரி கட்சி? இது அடியோடு வேரோடு வேறடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டிய, நசுக்கப்பட வேண்டிய தீய சக்திங்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கட்சி? தினகரன் பத்திரிகையினுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் தயவு பண்ணி இந்த ஊடகத்தில் தைரியமா போடுங்க, எதுவும் பிரச்சனைனா ராஜா வருவான். தினகரன் பத்திரிகையில 3 தொழிலாளர்களை, எம்ப்ளாயீஸ கொளுத்தி கொன்ன தீய சக்தி இந்த தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடலாமா? என்னுடைய நீண்ட நாள் நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர்,
எங்க ஊர்க்காரர். அவர் எப்போ சொல்வார், ராஜாண்ணே நான் தா கிருஷ்ணன் இல்ல தார் ரோடு கிருஷ்ணன். அவர் பொதுத்துறை மந்திரியா இருக்கையில எங்க மாவட்டம் முழுக்க தார் ரோடு போட்டாரு. ஆனா அந்த தார் ரோடு கிருஷ்ணன் தார் ரோடுல வெட்டி கொன்ன கொலைகாரர்கள் ஆட்சியில இருப்பதை அனுமதிக்கலாமா? யோசித்து பாருங்கள், தீய சக்திகள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் இந்த தமிழகத்திலே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தா கிருஷ்ணனை கொன்ற கொலையாளிகளின் ஆட்சி இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? சம்பவம் நடந்ததா நடக்கலையா? அந்த குடும்பத்தை மிரட்டி திருப்பி கட்சியில சேர்த்து எத்தனை அயோக்கியத்தை நண்டா பண்ணியிருக்கீங்க? அதானே சரவணனுக்கு நடந்திருக்கு, அதானே நடந்திருக்கு. எங்கள் மாநில தலைவர் அவர்கள் அப்பவே சொன்னார், எனக்கும் அதுல உடன்பாடு. அந்த நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சியோட சம்பவம் இல்லை, அது அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. பிடிஆர் தியாகராஜனை போல ஃபில்தி கேரக்டர் வேற யாரும் கிடையாது இந்த உலகத்தில், அது உண்மைதான். ஆனா இன்னொரு வாட்டி வரமாட்டாரா? அந்த ராணுவ வீரர் லட்சுமணனுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது இந்த சம்பவம் நடக்கலாமா? நடக்க கூடாது. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த பிடிஆர் தியாகராஜன் எவ்வளவு கேடுகட்ட நபர், ஃபில்தி கேரக்டர், என்ன இன்னும் சொல்ல போனா கேரக்டர்லெஸ் ஃபெலோ அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன் நான். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள், அவர் காட்டு இலாக்காவோட ஃபாரஸ்ட் லேண்டை ஆக்கிரமிச்சிருக்காருன்னு இந்த ஆள் பேசினார். நான் நேரம் போனேன் அங்க, இந்த ஆளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இவர் பேர் வெளியில வர்றதுக்கு முன்னாடி, ரோட் அவரோட காம்பவுண்டுக்கு வெளியில ரோடு இருக்கு, ரோட்டை தாண்டி ஃபாரஸ்ட் லேண்டை எப்படி சத்குரு ஆக்கிரமிக்க முடியும்? அதனால நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆதாரம் இருந்தா செய்ய வேண்டியது என்ன? நடவடிக்கை, அவர் மீது நடவடிக்கை எடுங்கள். அதை விட்டுட்டு நாய் பெயின்னு பேசுறது, நான் கேட்கிறேன், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார இந்த நாக்கொழுப்பிடுத்த பிடிஆர் தியாகராஜா நாய் பெயின்னு பேசுவானா? ஒரு முஸ்லிம் மௌல்ய இந்த பிடிஆர் தியாகராஜன் அதே வார்த்தைகள் பயன்படுத்துவானா? ஹிந்துன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சாடான்னு கேட்கிறேன் நான். வீட்டுல மார்கரெட் மேடம் சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதுக்காக ஒரு ஹிந்து தலைவரை அசிங்கப்படுத்தி பேசணும்னு அவசியம் இல்லையே. எவ்வளவு மோசமான கேரக்டர் இந்த பிடிஆர் தியாகராஜன். நான் இவ்வளவுதாங்க சொன்னேன். அவர் தவறு செய்தார்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க, யாரும் ஆட்சேபிக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு அந்த ஆள் என்ன என்ன சொன்னா, என்ன பெரிய நாய் கடிச்சா என்ன ஆகும், 17 ஊசி தொப்புல சுத்தி போட்டுக்கணும், ஜாக்கிரதை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமே கச்சடா கேரக்டர்ஸோட கட்சி அது. ஆல் ஃபில்தி கேரக்டர்ஸ் ஹவ் கம் டுகெதர் டு ஃபார்ம் எ கவர்ன்மெண்ட். இது இன்னைக்கு நடக்கிற விஷயமா? 1967 முன்பாக நான் கண்ணதாசன் ஊர்லேருந்து வர்றவன். கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தை நாம் படிக்கணும். இனிமே அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர்றதா வச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு கூட்டத்துக்கும். அந்த பக்கத்தை மாத்திரம் படிச்சா போதும் இல்ல. வாழ்நாள் முழுவதும் மாலையில 7 மணி வரை மது அருந்தி விலை மாதர் வீடுகளில் இருந்து நேர பொதுக்கூட்டத்தில் கூட்டம் பேசிட்டு இருந்த ஒரு கும்பல் ஆட்சிக்கு வந்துருச்சு. எவ்வளவு கேவலமானவர்கள் இவர்கள். தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புஸ்தகம் சாமி சிதம்பரனா எழுந்தது, பக்கம் 34 முதல் பேராவை படிங்க, எல்லாரும் புஸ்தகத்தை வாங்கி படிங்க, தப்பு இல்லை. 30 வருஷமா சொல்றீங்க, இன்னும் எவ்வளவு மோசமானவர்கள். சொல்றாங்க ஈவேரா பெண் உரிமைக்காக போராடினார்னு. அப்படியா? ஈவேரா என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? பெண்கள் கர்ப்பப்பையை நீக்கிவிட வேண்டும், கர்ப்பப்பையை எடுத்துட்டு, ஏன்னா பெண் சுதந்திரம் எப்ப, கருவுறாமல் பெண் இருந்தா தான் சுதந்திரமா இருக்கலாமா?
கூந்தல் வைக்கக்கூடாது, கிராப்பு வெட்டி கொள்ள வேண்டும். சேலை கட்டக்கூடாது, லுங்கி கட்ட வேண்டும். ரவிக்கை போடக்கூடாது, டிஷர்ட் போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னு ஈவேரா சொன்னார் தெரியுமா? இஷ்டப்பட்ட பலகார கடையிலே போய் இஷ்டப்பட்ட பலகாரம் சாப்பிடுவது போல் பெண்கள் இஷ்டப்பட்ட ஆண்களோடு இருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டை ஃப்ரீ செக்ஸ் அண்ட் பெர்மிசிவ் சொசைட்டியா மாத்துறதுக்கான ஒரு தீய சக்தியினுடைய நிலைப்பாடா இல்லையா, யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த தமிழகத்தில் தமிழ் சமுதாயத்தை கெடுத்த கும்பல், பெண்களை போகப் பொருளாக விலை மாதர்களாக பயன்படுத்திய கூட்டம், அது ஈவேராவா இருக்கட்டும், அண்ணாதுரையா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணுதான். எல்லார பத்தியும் தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்திலையும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோபாலபுரத்தின் அடிமையாக மாறிப்போய் ரொம்ப நாள் ஆச்சு. உடனே இதான் ஜாக்குன்னு எங்கூர் காரர் சொல்றாரு, நான் ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆயிடுவேன்னு. பாசி தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆயிடுவாராம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஆட்சி பார்ட்டி ஆஃப் கேரக்டர்லெஸ் பீப்புள். இப்போ விபச்சாரத்துக்கு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அதுவும் எங்க ஊருக்காரன் தான், சுபவீர பாண்டியன் பேரு, அறிவாலய அடிமை. அந்த அறிவாலய அடிமை என்ன சொல்லுது, விபச்சாரத்துக்கு பேரு திருமணம் கடந்த உறவு. அடேங்கப்பா, இந்த தமிழ் உங்க வாயில மாட்டிக்கின்னு படுற பாடு இருக்கே. ஆகவே இந்த ஒழுக்கங்கட்ட கூட்டத்தின் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட், இது ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நான் கேட்கிறேன், திருவள்ளுவர் பாழு நெத்தியா கழுத்துல ருத்ராட்சம் இல்லாம வெள்ளையாடை போட்ட உருவகம் கொடுத்தது நீங்க தானடா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஔவையார் படத்தில் திருவள்ளுவர் எப்படி வந்தார், ஏன்னா திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர், எப்படி இருந்தார் தெரியாது. வள்ளலார் சுவாமிகள் வெண்ணாடை உடுத்தி இருந்தார் தெரியும். ஆனா அந்த திருவள்ளுவரை நாம காவி உடை போட்டு திருநீர் வைத்து ருத்ராட்ச மாலை போட்டு போட்டா அதுக்கு ஆட்சேபம் பண்றான். ஏன், உங்க கருத்துக்கு மாற்று கருத்தை இருக்க கூடாதா? அது மாத்திரம் இல்லைங்க, இவங்க எவ்வளவு பெரிய ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். டாக்டர் நாகசுவாமி பத்ம விபூஷன், பத்ம விபூஷன் டாக்டர் நாகசாமிங்கிறவர் யாரு, இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி. இந்தியாவிலேயே தொல்லியல் துறைக்கு வழிகாட்டிய தொல்லியல் துறையின் தந்தை டாக்டர் நாகசாமி அவர்கள். நாகசாமி அவர்கள் இறந்திருக்கிறார், அவருடைய பூத உடல் இருக்கிறது. எவ்வளவு அநாகரிகமானவன் இந்த தீக்காக்காரன் திமுக காரங்கிறதுக்கு அன்னைக்கு சுபவீர பாண்டியனோட அறிக்கை. எல்லா பத்மா அவார்டீஸுக்கும் அரசாங்க மரியாதை உண்டு. ஆனா இந்த ஆள் சுபவீர பாண்டியன் சொல்றான், டாக்டர் நாகசாமிக்கு அரசு மரியாதை கொடுக்க கூடாது. எதனால, காரணம் சொல்றான் பாருங்க. திருக்குறளை பற்றி நம்முடைய நிலைப்பாட்டிற்கு மாற்று நிலைப்பாடு உள்ள புத்தகத்தை எழுதிய காரணத்தால் டாக்டர் நாகசாமிக்கு அரசு மரியாதை கொடுக்க கூடாது. என்ன எழுதினார் டாக்டர் நாகசாமி? திருக்குறள் அண்ட் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ். திருக்குறள் என்பது நம்முடைய ஹிந்து சாஸ்திரங்களுடைய சுருக்கம். நீ இல்லைன்னு சொல்லு. ஏன்னா திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படையில். ஏனென்றால் சனாதன ஹிந்து தர்மத்தில் மானுட குறிக்கோளாக 4 சொல்லப்பட்டிருக்கிறது. சதுர்வித புருஷார்த்தம்னு பேரு.
இவெல்லாம் இந்த டீக்காக்காரன் திமுகக்காரன் இவன் படிக்கவும் மாட்டான் படித்தவனை கண்டா பிடிக்க முடியாதுங்கிற அப்படி ஒரு பிரகிருதிகள் இவன்லாம். அது என்ன? தர்ம அர்த்த காம மோட்சம். அதைத்தான் அறம் பொருள் இன்பம் என திருக்கூறவளை வடிவமைத்ததே ஹிந்து மத சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான். அந்த மாதிரி 300 பக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆதாரங்களோடு திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கார். அதுல உனக்கு என்ன வந்தது? நீ எத்தனை பொய் பேசினீங்க, நீங்கெல்லாம் எவ்வளவு அசிங்கமா பேசினீங்க. பொது மேடையில கேவலமா கீழ்த்தரமான வார்த்தைகளை வைத்து பேச அறிமுகப்படுத்தியதே இந்த திராவிட இயக்கங்கள் தான். அவ்வளவு கேவலமானவர்கள். ஏன்னா காரைக்குடியில் என் வி நடராஜன் திமுக கூட்டம் நடக்குது. அதுல மூதறிஞர் ராஜாஜி பத்தி அந்த ஆள் பேசுறான். எல்லார் தலையிலையும் ஆணி அடிச்சு பிடிங்கினா அது நேரம் இருக்கும். ராஜாஜி தலையில ஆணி அடிச்சு பிடிங்கினா அது கோண கோணலா இருக்குமா? எவ்வளவு கேவலமா பேசினீங்க நீங்க. தேசிய தலைவர்களை உலக நாடுகள் யாருடைய வார்த்தைக்காக காத்திருந்ததோ அவர்களை எல்லாம் மேடையில இழிவாக பேசினீர்கள். இன்னைக்கு காங்கிரஸ்காரன் மானங்கட்டு போயிட்டான். ஆனா 1971 அரசியல் கோமாளின்னு நாடகம் போட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன, நான் என்னோட 1967 என் 10 இருந்து நான் அரசியல் கூட்டங்கள் போனவன். அதனால தானோ என்னவோ இன்னைக்கும் அரசியல் மேடையில பேசிக்கொண்டே இருக்கேன். ஏன்னா பாவம் பண்ணினா பிராயச்சித்தம் பண்ணணும்ல. இவங்க கூட்டத்தெல்லாம் கேட்டதுனால இப்ப நம்ம பேச வேண்டியிருக்கு கூட்டம் கூட்டமா. அரசியல் கோமாளின்னு யார் அந்த அரசியல் கோமாளி? காமராஜர். காமராஜர் ரெண்டு கையும் கன்னத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார். திமுக காரன் ஒருத்தன் இப்படி போட்டுக்கிட்டு வருவான் அந்த நாடகத்தில். அப்ப என்ன பெருசு, ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு காமராஜரை கேட்பான். அப்ப காமராஜர் சொல்வாரு, அண்ணாதுரை செத்ததுக்கு 500,000 பேர் வந்தானாமே. நீ கவலைப்படாத பெருசு, நீ செத்து போனீன்னா 10,000,000 பேர் கூட்டிக்கிட்டு வரேன். ஏன்னா மானங்கட்ட பயல்களை திமுக ஒரு கட்சியானா அந்த கட்சியில உறுப்பினரா இருக்கலாமா? மிக கேவலமான தீய சக்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். தேசியத்திற்கும் தேசிய தலைவர்களுக்கும் எதிராக இவர்கள் கக்கிய விஷம். இன்னைக்கு பாருங்க, சுதந்திரம் பவள விழா 75 அதனால இது அமிர்த் மகோத்சவ். இந்த சுதந்திர தினத்தினுடைய பெருமைகள், நாம் எப்படி சுதந்திரம் பெற்றோம், சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது? வாவூசி போல செக்கித்தவர் எத்தனை பேர், கட்டபொம்மனை போல மருது சகோதரர் போல தூக்கு கயிறு முத்தமிட்டு தன்னுடைய வாழ்நாளை இந்த தேசத்திற்காக கொடுத்தவர்கள் எத்தனை பேர். ஆகவே அந்த பெருமைகளை மக்களுக்கு அறியப்படுத்துவதற்காக ஆகஸ்ட் மாதம் 2 எல்லாரும் ப்ரொஃபைல் பிக்சர் மூவர்ண கூடிய வச்சுக்கன்னு பிரதமரே சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஏன்? அன்றைக்குத்தான் இந்த சுதந்திர கூடிய வடிவமைத்தருடைய பிறந்த தினம். இவனுங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஈவேரா 8 வயசுல 8 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கினார்னு பாடத்தில் கொடுப்பான். உடனே ஹைகோர்ட் கேட்கணும். ஹைகோர்ட்ல எங்கிட்ட நிருபர் கேட்ட கேள்வியை சொல்றேன். இளம் பெண்கள் திருமணமானவரை வயதானவரை ஏன் திருமணம் செய்து கொள்கிறார்கள், இதை தடுக்க இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டது. நான் அப்ப பதில் சொன்னேன், என்கிட்ட நிருபர்கள் நண்பர்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டுதான் நம்ம இந்த பல உண்மைகளை சொல்றோம். ஈவேராமணியம்மை பாடத்தை படித்த குழந்தைகள் அப்படித்தான் பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த பாடத்து குழந்தைகளுக்கு வைக்கப்படாது. அவை இந்த சுதந்திர தின பவள விழா, அதுல
விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, அன்னைக்கு கொடியேற்ற வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்கு வீடு கொடியேற்ற சொல்றார். எல்லாம் அவனுடைய கருத்துல அவன் குறியா இருக்கான். நம்ம தான் ஏதோ பேசுறான், நம்மளை எதுக்குறான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, திருமாவளவன் சொன்னதுக்கு காரணம் என்ன, தேசிய உணர்வு தமிழகத்திலே மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டுக்கு வீடு கொடியேற்றுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். புரியுதா? அதையும் மீறி 40 லட்சம் குடும்பங்களிலே தேசிய கொடி தமிழகத்திலே மக்கள் ஏற்றி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்ம சுடிதார் கவிஞர் ஒருத்தர் உண்டு, வைரமுத்துன்னு பேரு. அந்த வைரமுத்து சொல்றாரு, வேலை வாய்ப்பும் கல்வியும் தந்துவிட்டால் அமைதியா இருக்கணும், வேலை வாய்ப்பும் கல்வியும் தந்துவிட்டால் அவரவர் கொடியேற்ற போகிறார்கள், இதற்கு எதற்காக ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் கேட்கிறேன், மனைவி இருக்கு, ரெண்டு மகன் இருக்கு, சின்மையி இடையில ஏம்பா வந்துச்சு, மீ டூ வைரமுத்து. தேசபக்தி என்பது வறுமையில் இருந்தாலும் வர வேண்டும். இதற்கும் பொருளாதாரத்திற்கும் படிப்பறிவிற்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா பெத்த அம்மாவை நாம நேசிக்கிறது ஏதாவது எதிர்பார்த்தா இல்ல. ஆகவே தமிழகத்திலே தேசிய உணர்வு வர வேண்டும், வந்து கொண்டிருக்கிறது. அது எதுல வெளிப்படணுமோ அதுல வெளிப்படணும். அதனால நாம மிதப்பா இருக்கப்படாது. நான் சொல்றது என்ன, நாம இருக்கிற வீதியில நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல ஒத்தொத்தனும் பிஜேபிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற விதத்திலே அவர்களுக்கு மனமாற்றம் வேண்டும். ஆகவே நாம் அந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.